நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இலையெல்லாம் சாப்பிடக்கூடிய ஒரு பூச்சியை தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து ரொம்ப குட்டியாக வந்து இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இலையை ஃபுல்லாகவே சாப்பிட்ருவோம். ஒரு வாரம் பார்த்திங்கன்னா அந்த அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெண்டு வாரத்துலேயே அந்த இலையை ஃபுல்லாக வாங்கி பாருங்கள், எல்லாமே வந்து சாப்பிட்டு செடியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். பச்சையை ஃபுல்லாகவே சாப்பிட்ருவோம். இது வந்து ரெண்டு இருந்தது, நான் ஒன்று வந்து பிச்சு வந்து கீழே போட்டுட்டேன். இப்போ இன்னொன்று வந்து இருக்குது. ஒரு மூணு நாளைக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுக்கப்புறம் இது வந்து இன்னும் வந்து டபுள் மடங்காக வந்து பெருசாகும். இதுக்கப்புறம் விட்டால் வந்து செடியவே காலி பண்ணிடும் அப்படின்றனால இந்த பதிவோடையே நான் வந்துட்டு அந்த பூச்சி வந்து கீழே தள்ளி விட்டுட்டேன். கீழே தள்ளி விட்டால் திரும்ப வந்து வராது. எடுத்து தூரமான இடத்துல வந்து போட்டுருங்க. அது பாருங்கள் இந்த இலை ஒரே ஒரு இலையில் வந்து உட்காந்துருக்குது. அந்த இலையை ஃபுல்லாகவே பாதி இலை வந்து சாப்பிட்ருச்சு, பாதி வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நான் வீடியோ க்ளோஸாக எடுக்கவும் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அது அப்படியே என்ன பார்க்குற மாட்டாவே இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கண் அப்படியே என்னையே இப்போ பார்க்குற மாட்டாவே இருக்குது. அதை லைட்டாக சாப்பிட ஆரம்பிக்குது. தெரியுது அந்த பூச்சிக்கு வந்து நம்ம பக்கத்தில் நிற்கிறது வந்து தெரியுது. நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, பாதியிலே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அப்படியே நின்றுச்சு. இந்த பூச்சி பார்த்தீங்கன்னா இந்த செடியிலே உருவாகிறது தான், அதிலே வந்துட்டு உருவாகும். இந்த எலுமிச்சம்பழ செடி, கருவேப்பிலை செடியிலலாம் வந்துட்டு இந்த பூச்சி வந்து அதிகமாக காணப்படும். இதை பார்த்தீங்கன்னா அப்பயே வந்துட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி அந்த இலையை கட் பண்ணி கீழே போட்டுருங்க. பாருங்கள், நான் இப்போ ஒரு சின்ன ஒரு சிஸ்டர் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த இலையை கட் பண்ணி செத்தூர போட்டலாம் அப்படின்னு சும்மா அந்த இலையை தான் தொட்டேன். அதுக்கு அப்படியே சிவப்பு கலரில் அப்படியே பாருங்கள் அவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு. சுருட்டிக்கிட்டு அப்படியே கடிக்க வர மாட்டா வந்து கடிக்க வருது. எனக்கு வேணால் வீடியோ எடுக்கவே பயமாக இருந்தது. சின்ன பூச்சி தான், குட்டி தான். நான் வீடியோ க்ளோஸ்அப்பில் எடுக்கும் கொஞ்சம் பெருசாக தெரியுது. பார்த்திங்கன்னா ஒரு அரைஞ்சி இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த பூச்சி பார்த்திங்கன்னா 2 இன்ச் 3 இன்ச் வரைக்கும் வளரும், அவ்வளோ பெருசாக வரும். ஏன்னா அவ்வளோ பெருசாக வந்து இந்த செடியில் விட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியாது. பாருங்கள் எப்படி நம்மளை இது பண்ணுற மாட்டா வருதுன்னு. பச்சை பசேன்னு இருக்கும். கீழே இருந்து தள்ளி விட்டுட்டேன், தள்ளி விட்டுட்டேன். இப்போ கீழே தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, ஃபுல்லாகவே அவ்வளோதான். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.